பால் கொள்முதல் விலையை உயர்த்த வேண்டியது குறித்து அவசர பொது முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வினை மாண்புமிகு பால்வளத்துறை அமைச்சர் அவர்களின் கவனத்திற்கு முதலில் மாண்புமிகு மா சின்னத்துறை அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழகம் முழுவதும் கால்நடை வளர்ப்பு என்பது பிரதான தொழிலாக இருக்கிற காரணத்தால் பால் விலை உயர்வை உயர்த்தி தருவதற்கு மாண்புமிகு அமைச்சர் அவர்களின் கவனத்தை ஈர்த்தவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பால் உற்பத்தி என்பது ஒரு குடிசை தொழிலாக கிராமப்புற ஏழைகள் அந்த தொழிலை பெரும்பகுதி செய்து வருகிறார்கள். கால்நடை பராமரிப்பு செலவு என்பது அதிகரித்திருக்கிறது. ஆகவேதான் கொள்முதல் விலையை உயர்த்த வேண்டும் என்று பால் உற்பத்தியாளர்கள் தொடர்ச்சியாக போராடி கொண்டிருக்கிறார்கள். தற்போது விற்கிற விலையிலிருந்து 10 ரூபாய் கூடுதலாக கொடுத்தால்தான் உற்பத்தியை மேலும் கூடுதல் படுத்த முடியும். கிராமப்புற வேளாண்மை குடும்பங்கள் பிழைப்பதற்கு மிகப்பெரிய வசதியாக இருக்கும். இன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த சிரமத்தை போர்க்க வேண்டும் என்று சொன்னால் விலை கூடுதல் என்பது தவிர்க்க முடியாது. மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் விலையை கூடுதல் படுத்துவதற்கு உதவிட வேண்டும் என கேட்டுக் கொள்கிறேன். ஆவின் கொள்முதல் என்பது 38 லட்சம் லிட்டர் இப்போது உள்ளது. இதனை அதிகரிப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும் என்று வருகிற போது ஆனால் குறைந்து விட்டது, 25 லட்சமாக அது குறைந்து விட்டது. ஆகவே கொள்முதல் விலையை உயர்த்தி தருமாறு மாண்புமிகு அமைச்சர் அவர்களை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பிலே கேட்டு அமர்கிறேன்.